நம்ம டார்லிங்கோட இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வர ஏப்ரல் 7ல இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 60% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க. எல்லா பொருட்களையும் டார்லிங்லயே வாங்கிடலாம். டார்லிங் மதுரை ரோட் ஸ்டேட் பேங்க் அருகில் தென்காசி. திருச்சி வர மாட்டோமே. ஆமா உண்மைதானே. அத்தாம் பக்கிரமுத்து தேவர் அவர்கள் பாசத்திரு கரத்தினாலே மாலை போட்டு ஆமா எப்பவும் குழந்தையா மேல எங்க அத்தானுக்கு தனி பாசம் பாத்துக்கோங்க. ஆமா அம்மளே பாக்காம போனாலும் கூப்பிட்டு பேசக்கூடிய குணம் உடைய ஆளு. ஆமா ஆமா அத்தாம் பக்கிரமுத்து தேவர் அண்ணாருடைய பாசத்திரு கரத்தினாலே சரி எனக்கு மலர் மாலை போட்டு மரியாதை செய்து ஆமா அதோடு 101 லட்சத்தை எனக்கு வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். இவர்களுக்கெல்லாம் அப்புறமாக ஆமா இந்த பண்பலி மாநகரத்திலே பகவதி அம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு எனக்கு பணம் கொடுத்து ஆதரித்த செல்ல சீமான்கள் சீமாதி சீமான்கள் இன்னைக்கு இந்த 2023ஆம் வருஷத்துல அம்மா இந்த பண்பலி பகவதி அம்மன் கோவில் திருவிழா இந்த 3 TV சேனல்லையும் வருது பாத்துக்கோங்க. அப்படியா இன்னைக்கு கலைஞர்கள் வந்து எல்லா உலக மக்களுக்கும் தெரிகின்றார்கள். அப்படின்னா சேனல் இருக்க போய் தான் எல்லாருக்குமே புகழ் கிடைக்கும். இந்த யூடியூப் சேனல் எல்லாம் வருவதற்கு முன்னால உண்டு ஆமா திருநெல்வேலி ஆல் இந்தியா ரேடியோ நம்ம போய் ஒரு 5-6 வானொலியில கேட்டு வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஆமா ரேடியோல கேட்டுட்டு ஆமா ஆமா இந்த பஞ்சாயத்து ரேடியோன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க கை ரேடியோ சாயங்காலம் 6-5 போட்டுருவாங்க வில்லுப்பாட்டு அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். திருநெல்வேலி வானொலி ஒலிபரப்புன்னு போட்டு விடுவாங்க. இப்ப பரவாயில்ல எல்லா வில்லுக்காரங்களையுமே நல்லா பறக்க வைக்காங்க. எல்லாருக்கும் புகழ் கிடைக்கும். ஆமா இதுல இன்று பகவதி அம்மனுடைய திருவாலயத்திலே நம்ம கூப்பிடாம நம்ம வில்லுப்பாட்டு எங்க நடக்குன்னு சொல்லி தெரிந்து கொண்டு யூடியூப் சேனல் மூலமாக இந்த திருவிழாவை வெளிப்படுத்தி வரக்கூடிய ஆமா மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் சரி உரிமையாளர் யாரு அண்ணா சிவா அவர்களும் ஆமா அதோடு சரி மயிலோசை மற்றும் மயூரி டிவி அவர்கள் சார்பாகவும் அதோடு சித் டிவி வாசுதேவன் நல்லூர்ல நம்ம அண்ணாச்சி யாருன்னு எனக்கு தெரியாது. நம்ம வில்லா ரொம்ப பாக்கலையா நேத்து கும்மிப்பாடு நடந்துகிட்டு இருக்கும் போது விறுவிறுனு வந்தாங்க 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. ஆமா ரெண்டு சேனல் நம்மளுக்கு அறிமுகமானதுதானே. ஆமா அப்ப நான் என்ன நினைச்சுக்கிட்டோம்னா இல்ல கோயில் கூடைக்கு வந்த ஆள் போலுக்கு ஆமா நம்ம பாட்டை கேட்டு கொடுத்துட்டாங்களோ ஆமா அப்படின்னு நான் படக்குன்னு வாங்கினேன். சரி திரும்பி பார்த்தா ஆளக்காங்கல ஆளக்காங்கல இப்ப தம்பி சங்கர் சொன்னா அததான் இன்னார் சித்தி டிவி உரிமையாளரே. சரி நம்ம அண்ணன் வாசுதேவநல்லூர் நாங்க அங்க இருந்து வந்திருக்காவோ. ஆமா உலகம் சமுத்திரம் உலகம் பெரிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்துல எல்லாரும் விளைகணும் பாத்துக்கோங்க எல்லாரும் உலகத்துல வாழணும் பாத்தீங்களா. ஆகையினாலே நம்மளுடைய கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஆமா இந்த உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து மக்கள் செல்வம் சேனல் சார்பாக ஆமா மயிலோசை மற்றும் மயூரி டிவி சேனல் சார்பாக வாசுதேவநல்லூரை சேர்ந்த சரி சித்து டிவி சேனல் சார்பாக எங்களை அறிமுகப்படுத்தி ரெக்கார்டிங் செய்து இவர்கள் 3 பேர்கள் சார்பாகவும் அண்ணா மக்கள் செல்வம் சிவா அவர்கள் அன்பு திரு கரைத்தினாலே எனக்கு சிவா எனக்கு 300 ரூபாய் 300 லட்சமாக அதோடு எனக்கு மலர் மாலை போட்டு மரியாதை செய்து இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே என்னை ஆதரித்த அன்னார்கள் குடும்ப குல கோத்திரம் எல்லாம் வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு சொந்த பந்தங்கள் பெற்றதாய் தந்தை பேர குழந்தைகளோடு அவர்கள் எடுத்த காரியங்கள் என்று வெற்றியாகி இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் என்று அதோடு இந்த மக்கள் செல்வம் சேனல் சார்பாக முத முத என் வில்ல வந்து எடுக்க வந்திருந்தாவோ. ஆமா இது சொல்லி ஆகணும் இல்லையா. அவ வந்து எனக்கு ரெக்கார்டிங் பண்ணதாங்கன்னு எனக்கு தெரியவே செய்யாது. ஆய்குடியில அப்ப முன்னால இருந்து ரெக்கார்டிங் பதிஞ்சுகிட்டு இருக்காங்க கோயில் ஆள் தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சரி சரி 2 நாள் பார்த்து அவங்க சேனல்ல என்னை போட்டு விட்டுருந்தாங்க. அதுல இருந்து நம்மளுடைய விளம்பரத்தை ஒளிபரப்பாக்கி கொண்டு எல்லா டீம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதோட எனக்கு வேலப்பனூர்ல ஒரு பெரிய பாராட்டு விழா வைத்திருந்தாங்க.
வேலப்பனூர்ல நம்ம அண்ணாச்சி தரிச்சலா வந்திருந்தாங்க பாருங்க. ஆமா, அந்த பாராட்டு விழா நடக்கும்னு எனக்கும் தெரியாது. நமக்கு தெரியாதுடா. அவங்களும் வர சரி, அந்த அவார்டும் கைக்கு கிடைக்க கிடைக்க அவ எதிர்பாராத விதமா போட்டு விட்டாங்க. அப்படியா? அதையும் கூட நான் கோயிலுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பரிசளித்த அவர்கள் குடும்ப கோலகோத்திரங்கள் எல்லாம் இளையவள் தேவகி பெண்ணானவளை ஒரு காலகாலத்துல கல்யாணம் கட்டி கொடுத்து ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாண கோலங்களை நம் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று கஞ்ச கம்சராஜ ஒரு நாள தினமதியில கஞ்சக்கம்சராஜ மன்ன என்னூதாரே மனமதி மாமல் தங்க தேவகிக்கு மாப்பிள்ளையும் பார்க்கணும் மனம் முடித்து கொடுக்கணும். மாப்பிள்ளை பார்க்கணுமானா என்ன செய்யலாம்? எந்த நாடு எந்த தேசத்துக்கெல்லாம் போனோம்? எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையும் மாப்பிள்ளை தான் பெண்ணை தேடி வருவார்கள். அதான உலக யாருக்கு ஆசாரங்கள். இவன் அதற்கு மாறாக மாப்பிள்ளையே நாமல் தான் தேடி போக வேண்டும். அதான் உலகத்துடைய ஆசாரங்கள். அப்ப மாப்பிள்ளையே தேடி போகணுமானா என்ன செய்யலாம்? ஏன் செய்யலாம்? அந்த காலம் கம்ப்யூட்டர் காலம் எல்லாம் கிடையாது. அந்த காலம் இது கிடையாதுல. இந்த ஸ்டுடியோ வீடியோ அப்ப கிடையாது. அந்த காலம் கிடையாதுல. ஒரு பெண்ணை போட்டோ வரையணும் அப்படின்னா ஒரு ஓவியரை கொண்டு வந்து அதை ஓவியம் தான் வரைவார்கள். ஆமா, அதே மாதிரி அரண்மனைக்கு ஓவியரை வரவழைத்தான் கம்சராஜ. அந்த கம்சராஜ இந்த ஓவியரை தங்கையினுடைய உருவ போட்டோவை 4 வரைய சொன்னான். நாலு போட்டோ வரைய சொன்னா? போட்டோ எப்படி வரைந்தார்கள்? என்ன, ஒரு நிலைக்கு நேர ஒரு திரையை போட்டு
அதனாலதான் இன்னைக்கு கோயில் குளத்திலையும் பாருங்க, தெய்வங்களை அலங்கரிக்கும் போது நம்ம யாரும் பார்க்க கூடாது, அதுக்குத்தான் திரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ, அலங்காரம் பண்ணாது. ஆமா, அப்படியா? இதே மாதிரி தேவகி பெண்ணானவளையும் ஓவிய போட்டோ வரைய வேணும் என்று ஒரு திரையை போட்டார். சரி, திரைக்கு உள்ளே தேவகியா, சரி, திரைக்கு வெளியே அம்மா ஓவியர், ஓவியர்கள் எல்லாம், அதுவும் உருவ நிழலை பார்த்து நாலு போட்டோ வரைந்தாராம். அந்த உருவத்தை பார்த்து, அப்ப எவ்வளவு பெரிய கைவந்த கலையா இருக்கும். அம்மா, கைவந்த கலை. அப்படி நாலு போட்டோ வரைந்து வரைந்து அப்படி நாலு ஓவிய போட்டோ வரைந்து வரைந்து இந்த நாலு ஓவிய போட்டோவையும் நாலு மந்திரி அழைத்து நாலு மந்திரி கையிலே கொடுத்தார். ஏ மந்திரி, இதோ இந்த நாலு ஓவிய போட்டோவை வச்சுக்கோங்க, கையில வச்சுக்கோங்க. என் தங்கை தேவகைக்கு ஏற்ற மாப்பிள்ளை எங்க இருந்தாலும், இந்த தேசத்துல இருந்தாலும், தேசத்துல கண்டிப்பாக எண்ணி எட்டு நாளைக்குள்ள மாப்பிள்ளை அழைத்து வர வேண்டும். சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? என் மருமகனை மாதிரி இருக்கணும். வளர்ந்த மாப்பிள்ளை ஆவாது. இந்த மாப்பிள்ளை மாதிரி இருக்குமா? பேர் மாட்ட மாப்பிள்ளை. இந்த மாமியா கும்மி அடிக்க காத்துல நச்சுன்னு ஒரு இடி. ஆமா, யாமனா பைரோஜாய் வந்திருக்காரு. நேத்துதான் காதையே குத்திட்டு வந்திருக்கேன் புதுசா. ஒரு தள்ளு அங்க ஒரு தள்ளு, எனக்கே நிக்க முடியல. மாமே மாமியா உசாரா இருக்காங்கன்னு பாக்காங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளைய எங்க போய் பாக்க? தண்டிக்கு தரமா? பொண்ணுக்கு பொருத்தமாக தண்டிக்கு தரமான மாப்பிள்ளை, அதுவும் எட்டு நாளுக்குள்ள வேணுமா? சண்டாள பாவி. நாலு மந்திரிக்கு நாலு யானையை கொடுத்தார்கள் சவாரி செய்து போக. அதனால நாலு மந்திரிமார்களும் போட்டோவை வாங்கி கொண்டு இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணுமானா எங்க போகலாம்? எந்த தேசத்துக்கு? மலையாளம் போக வேணும், போக வேணும், மலையாளம் போக வேணும், மாப்பிள்ளைய பார்க்க வேணும். கமிஷனோட மந்திரியும் மந்திரியும் ஐயா மந்திரியும் ஆறார்கள். வருகின்றார்கள். பாண்டிய நாட்டுல சரி மாப்பிள்ள கருப்பா இருந்தாலும் களையா இருப்பாங்க. கருப்பெல்லாம் கட்டி வயிறோம். ஆமா, அங்க பாத்தீங்களா, கருப்புக்கு கருப்பு. ஆமா, சிவப்பு வெள்ளை எல்லாம் வெறும் சொல்ல. சிவத்த மாப்பிள்ளைய வெயில போய் நிக்க சொன்னா நிக்க முடியாது. கொஞ்ச நேரம் நிக்க முடியும், நிறம் வாங்கி போகுமியா. நம்மள மாதிரி கருத்த மாப்பிள்ளையா இருந்தா தான் வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. அதான் கட்டி வயிறோம். ஆமா, என்ன செய்ய முடியும்? மருமன் சிரிக்க அவளை என்ன கட்டி வைரத்தை பெற்று வச்சிருக்கோம்யா. அவரு சிவத்த மாப்பிள்ளை.
அம்மா இந்த பல்லுக்கு பெருமா அவங்க கலர் சிரிப்புக்கு ஆகுமா அப்படி சொல்லுவாங்கல்ல அப்படி நம்மளால முடியுமா சொல்லுவாங்கல்ல எங்க தனன் சொன்னா எங்க அண்ணன் கருப்பா இருந்தாலும் சிரிப்புக்கு வருமானு கேட்டா ஒரு நாள் இப்ப அது மாதிரி தான் இருக்கு அது மாதிரி கருப்பெல்லாம் கட்டி வைக்கிறோம் அதனால இப்பேற்பட்ட மாப்பிளையை பார்க்க வேண்டும் என்று பாண்டிய நாட்டுக்கு வருகின்றார்கள் ஆமா ஒரு பக்கம் பார்த்தா சரி ஊனமற்றவரா இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் பார்த்தா வாய் ஊமையா இருக்கு இருக்கு அதனால இந்த மாப்பிளை ஆகாது இந்த மாப்பிளை கொண்டு போக கூடாது நாலு யானையும் காலியா போச்சு ஆமா நாலு யானை சம்பந்த பொன்பொருளும் காலியா போச்சு எல்லாம் காலியா போச்சு அதனால இனி நாம என்ன செய்வது எங்க போகுவது ஆமா மாப்பிளையை தேடி போகாத இடம் இல்ல பொட்டி வையா திண்ணை இல்ல கிடையாதா மந்திரிமார்கள் ஒன்று கூடி ஆமையா கம்சம்பக்கம் ஓடி வந்து ஐயாவே கம்ச மன்னன் அடியேனோட வார்த்தை கேளு உங்கள் தங்கை தேவகிக்கு மாப்பிள்ளையும் தேடி அல்லோ போகாத இடமும் இல்ல போகாத இடமும் இல்ல மாப்பிளை தேடாத தேசம் இல்ல அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் சீமாதி சீமாங்கள் செல்ல பூவதிகளெல்லாம் இந்த பண்பளிமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய பகவதி அம்மாளுடைய ஆடுங்குல கோமரம் இந்த பகவதியால் குலகோமரங்கள் மற்றும் பாடாலிங்க மகாலிங்க சுவாமி திருவாலயத்திலே அம்மா என் மருமக பிள்ளை மேல வன்னியராஜா வேற இப்ப வர ஆரம்பிச்சிட்டாரு இப்ப வன்னியராஜா ஏழு பேரும் வராங்களோ ஆமா இந்த வருஷம் புதன்கிழமை அன்னைக்கு வன்னியராஜாவுக்கு படிக்கணும்னு ஒத்த காலம் என்ன இந்த கோயில ஏழு பீடம் இருந்துச்சு வன்னியராஜா பீடம் இந்த மேல ஓரமா ஏழு பீடம் இருந்தது இல்லையா அருசேக கல் பீடம் இருந்துச்சு ஒரு ஊர்ல வன்னியராஜா கதையை படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆமா அன்னையில இருந்து மருமக பிள்ளைக்கு சாமி வர ஆரம்பிச்சிடுது அப்படியே வன்னியராஜா சரி அதுக்கு என்ன படிச்சா போகுது நான் தான்ப்பா வன்னியராஜா நேத்து வந்தாருல வன்னியராஜா அப்படி வன்னியராஜாவுக்கு ஆடுங்குல கோமரத்தார் அண்ணா டீ ஸ்டால் வைத்திருக்கக்கூடிய சரி மகாலிங்கம் என்று அழைக்கப்பட்ட அண்ணா ராஜ் பாண்டியன் அவருடைய அருந்தவை செல்வர் செல்வர் என் மருமக பிள்ளைகள் ஆமா இந்த கோவில் குடை விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வரக்கூடிய அதோடு பழனிக்கு 12 காவடி எடுத்தாலும் இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாது என்ன செய்ய முடியும் தங்க குணம் பதுக்கோங்க ஆமா தருமை குணமுலா ஆமா அத்தைய வில்லுக்கு போன இடத்துல முகவாட சம்மதிக்க மாட்டாங்க முகவாட சம்மதிக்க மாட்டாருலாம் நீங்க சாப்பிடலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படி பாசங்கள் நிறைந்த எனது மருமக பிள்ளை ஐயப்பன் அவர்கள் சரி இந்த அம்பாளுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் ஆடு குலகோமரங்கள் அன்னாருடைய அருந்தவை செல்வி செல்வி என் பேத்தியா பேத்தி பவிதாரணி சரி பவதாரணி பகவதி அம்மனுடைய பேர் இந்த பகவதி பேரு அதோடு எனது பேர பிள்ளை சரி தர்ஷன் அவர்கள் அம்மா அன்பு திரு கரத்தினாலையும் எல்லாரும் சேர்ந்து இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே மேடையில எல்லாருக்கும் யூனிஃபார்ம் குரூப்பா எடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க எனக்கு எங்களுக்கும் முளப்பாரி சங்கருக்கு எடுத்தாப்புல டெய்லரு தைக்கிறதுக்கு நேரம் இல்லையா எல்லாரும் மொத்தமா ஒரே ஆள்கிட்ட கொடுத்தா எப்படி தைக்க அணிந்திருக்கும் இந்த புடவைய ஒரு வாரத்துக்கு முன்னே எடுத்து கொடுத்தாச்சு இந்த வருஷம் நீங்க இதை உடுத்திக்கிட்டு தான் வில்லு படிக்கணும் என்று 2000 ரூபாய்க்கு மதிப்புள்ள எனக்கு ஒரு பட்டி சேலையும் எடுத்து கொடுத்து 500,000 அதோட 6 பேர்களுக்கும் சரி வருஷம் வருஷம் கேரளா சால்வா நம்மளுக்கு கிடைக்க பாத்துக்கோங்க கோயில் சார்பாக கோவில் சார்பாகவும் எங்களுக்கு பொன்னாடை போட்டு மரியாதை செய்து
அதோடு மருமக பிள்ளை 500 ரூபாய் 500 லட்சமாக நமக்கு சிறப்போடு எனக்கு அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். அவருக்கு அப்புறமாக அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு இந்த பகவதி அம்மாளுக்கு ஆடுங்குல கோமரத்தார் ஆடும் குலம் கோமரங்கள் காலம் சென்ற ஆமா பெரியப்பா பாடாலிங்கத்தேவர் அன்னாருடைய அருந்தவ செல்வர் கடக்குட்டி பிள்ளை என் மச்சான் எங்க அப்பாவை பெத்தையா தேவர்னா எல்லாருக்கும் படக்குன்னு தெரியும் பாத்துக்கோங்க. ஆமா அண்ணாருடைய அருந்தவ செல்வர் செல்வர் அண்ணா சைக்கிள் கடை வைத்திருக்க கூடிய சின்ன சைக்கிள் வேணுமா பெரிய சைக்கிள் வேணுமா நான் போய் என் மச்சான் கிட்ட கேப்பேன் நான் ஓட்டுற மாதிரி சைக்கிள் இருக்கா என் பேத்தியா 5 ரூபாய்க்கு சைக்கிள் எடுத்துட்டு வந்தா நேரம் என்ன ஆச்சு கொண்டு போய் கொடுத்துருன்னு அந்த தாத்தா இன்னும் கொஞ்சம் விளையாடிட்டு கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டு அவர் தான் துட்டே கேட்க மாட்டாரா அப்படி ஒரு குணம் படைத்த அண்ணா கிட்டுப்பாண்டியன் அவர்களும் அன்னாருடைய துணைவியார் சரி மதனி பத்ரகாளி அம்மாள் அவர்களும் என் தங்கச்சி அன்னார்களுடைய அன்பு திரு கரைத்தினாலும் ஒரு இலைக்கு ஒரு 1000 பண்புறக்கூடிய சிலிண்டர் காலியா போச்சுன்னு கவலையே வேண்டாம் போய் ஒரு 5 கிலோ நம்ம டார்லிங் கூட 2nd ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வர ஏப்ரல் 7-11 வரைக்கும் 60% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க. எல்லா பொருட்களையும் டார்லிங்லயே வாங்கிடலாம். டார்லிங் மதுரை ரோட் ஸ்டேட் பேங்க் அருகில் தென்காசி. எனக்கு பொன்னாடை சேலை கொண்டு வந்து கௌரவப்படுத்தி ஆதரித்துள்ளார்கள். சரி அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரமும் ஆமா வழி வழி வம்சத்தார்கள் எல்லாம் ஆமையா உற்றார் உறவினர்களோடு ஆமோ வாழ வேணும் சாமி வளர வேணும் வளர வேணும் என்றும் அவர்கள் எந்த மோகம் போனாலும் எடுத்த காரியங்கள் வெற்றியார் தொட்டில் குழந்தை முதல் கட்டில் நல்ல கிழவர் வரை அதோடு எனக்கு பணம் கொடுத்து ஆதரித்த எனக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய மதனி காளியம்மாள் அண்ணாருடைய தகப்பனார் எங்க மாமா எங்க பெரியப்பா எனக்கு மாமா கற்பையா தேவர் அன்னார்கள் அன்பு திருக்கரைத்தினாலே பேர் தெரியாது மாமாவுக்கு எங்க அப்பா பேர் சொன்னா பட்ட பேர் சொன்னா தெரியும் அப்படியா எங்க அப்பா தேமத்தை கற்பாத்தர் சொன்னா மக்களுக்கு தெரியும் அந்த பேர் தெரியணும்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு அதுக்குத்தானே எங்க அம்மாளுக்கு படவட்டமான பேர் விட்டுருக்காங்க மாமா கற்பையா தேவர் சரி அன்னார்கள் அன்பு திரு கரைத்தினாலும் ஆமா எனக்கு 101 ரூபாய் 101 லட்சமாகவே வாரி வழங்கி உள்ளார்கள் சுவாமி அவர்களோட எனக்கு ஆனந்த வாழ்வா வார்த்தை ஒன்று சொல்ல உங்கள் தங்க தேவகைக்கு மாப்பிளைய பார்த்தோம் பார்க்காத இடம் இல்ல போகாத தேசம் இல்ல பொட்டி வையா திண்ணை இல்ல போகாத இடம் இல்ல பொட்டி வைக்கை இல்ல மாப்பிளையே கிடைக்கலை மன்னா நாட்டு போய் அப்ப கம்சராஜன் பார்த்தா மந்திரிமார்களே என் தங்கை தேவகைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா இதை சோசியம் தான் பார்க்கணும் சாதவன் தான் பார்க்கணும் கம்சராஜனுடைய ஆட்சியிலே 1000 சோசியருக்கும் அடித்தார் பறையோசை அடி நாட்டுல பறையோசாட்டி அப்படியா அம்மா 1000 சோசியருக்கு பறையோசை அடிக்க அடிக்க கமசராஜனுடைய பறையோசையை கேட்டு 999 சோசியரும் வந்து விட்டார்கள் 999 என் மேலு என் மேலு கூட வழியாக எறும்பு அடிக்க போகுது மாதா கோயில படிச்சா கள்ள முட்டாயா கட்டி போடுறாங்க குருவளத்து கோயில படிச்சா ஒரே பாலா கட்டி விடியகாலம் குளிக்க 12 சோப்பு வேணும்
அதாவது தூங்கிடப்படாதுன்னு முறுக்குனா கொஞ்சம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு கிடலாம். அப்படியா? யாருக்கு வெள்ளை சட்டா? அப்படியா கலரா தெரியும். அப்படியா? ஆயிரம் சோசியர்ல 999 சோசியரும் வந்து விட்டார்கள். வரக்கூடியவங்க ஒருதங்களுக்கு ஒருதங்க என்ன பேசிக்கிட்டு வராங்க? என்ன ஒரு சோசியம் நல்லா இருக்கும், ஒருவங்களுக்கு பொய் தொலங்கும், ஒருதங்களுக்கு உண்மை தொலங்கும். அதான் சொல்லா எல்லாரும் ஒண்ணு சொல்லிடணும், பொய் சொல்லணும், பொருத்தமா சொல்லணும். ஆமா, அதனால என்னோடு வரக்கூடிய நீங்க அத்தனை பேர்களும் அந்த சோசியம்லாம் மாப்பிள்ள இல்ல இல்ல இல்லனே ஒரே பொய்யா சொல்லிடுவோமே. மாப்பிள்ள வரமாட்டான் வரமாட்டான் என்று வந்தவர்கள் அத்தனை சோசியர்களும் மாப்பிள்ள இல்ல இல்ல அவர்கள் காசியிலே சென்று 60 கல்யாணம் முடித்து வந்ததனால காசி பாப்பாம்னு பேர். அந்த காசி பாப்பானோ இந்த காசி பாப்பான் கல்யாணி ஆச்சு. கல்யாணம் ஆச்சு ஐயா? 60 கல்யாணத்திலே ஆச்சிக்கு ஐயரு ரெண்டு முடிச்சு போட்டிருக்காரு. 60-க்கு 60 மறுமால சுடுதாங்களே ஐயா. 3வது முடிச்சு போடணும். அனுப்பினவள மரணம் வரல. கமிஷன் அனுப்பிய ஓலை போய் சேர்ந்தது. ஐயர் கையில சேர்ந்து கிடைச்சு. அப்படியே ஓலைய வாங்கி பார்த்தார். அடியே கல்யாணி, ஏ கல்யாணி, கமசராஜன் கோட்டையில இருந்து எனக்கு ஓலை வந்திருக்குடி. உங்களுக்கு என்ன மரண ஓலை வந்திருக்கு ஐயா? அறிக்கை ஓலை, அறிக்கை ஓலை. என்ன வந்திருக்கு உங்களுக்கு? இப்பொழுதே போகணும் அம்மா. நான் போனும்னு சொல்லலாம். பாருங்கோனா ஐயா, இன்னைக்கு நம்மளுக்கு 60 கல்யாணம். 60-க்கு 60 மறுமால சுடுதாங்க. நேக்கு 2 முடிச்சு போட்டேளே. ஆமா, 100 முடிச்சு யார் போடுவானா? ஏமனா பதறி பதறி அங்க பதறாரு அவரு. 200 முடிச்ச இவரை போட சொல்லுவோமே. அவர் யாருக்கே முடிச்சு போடுறதுல பொல்லாத ஆளு, பெரிய ஆளு. முடிச்சு போடுறதுல பெரிய கட்டிக்காரரா இருக்காரு. ஆனாலும் அங்க பதறி அவர் போட்ட முடிச்சு அவர் தான் அவக்கணும் பாத்துக்கோங்க. ஆமா, அப்பந்தா காசி பாப்பான் கல்யாணி ஆச்சு அழைத்து. அடியே கல்யாணி, ஏ கல்யாணி, ஐயரே ஆத்துல போறாரா? ஆச்சிக்கு என் குடும்பி போதுன்னு கவலைப்பட்டாளா? அது என்ன ஐயர் ஆத்துல முன்னகிட்டு விட ஆச்சி கவலைப்பட்டா? அவளுக்கு என்னமோ ஒண்ணுன்னா நம்ம பிள்ளைகள் கடமையை செய்வார்கள். ஆமா, அக்ரஹாரத்துல ஐயருக்கு என்னமோ ஒண்ணுன்னா ஆச்சிக்கு தான் அந்த கடமையை செய்ய சொல்லுவாங்களாம். ஓ, ஆச்சிக்கு தான் அந்த சில தலைய மொட்டை அடிச்சிருவாங்க. ஆமா, அதனால அம்மா கல்யாணி, ஏ கல்யாணி, நான் 8 பொறுத்திருந்து பாரு. ஆமா, 9 நாளையில நான் வரலன்னு சொன்னா பாப்பா வரலன்னு சொன்னா தாலிய கலட்டிக்கோ, தலைய முக்காடிட்டுக்கோ, தலைய முக்காடு போட்டுக்கமோ, வெள்ள உடுத்திக்கோ, நீ வீட்டுக்குள் இருந்துக்கோ. ஏ பாப்பா, கல்யாணி ஆச்சு. ஆமா சுவாமி, அப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க. அப்படி எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவே அனுக்கிரகம் இருந்துதானா? வாய பனிரால கூப்பிடுங்க. அப்படியா? ஆமா, சூரியன் உதிப்பதுமே பொய்யே யானா, சொல்லும் சோசியம் அதுவும் இங்கே சந்திரன் உதிப்பதுமே பொய்யே யானா, ஐயோ பொய்யே யானா, சுவாமி சாதகம் சொல்லுவதும் பொய்யே பொய்யே. நீங்கள் சொல்லும் சோசியமும் பொய்யாகும். சோசியமும் பொய்யாகும். சந்திரன் உதிப்பது பொய்யானா சாமி, நீங்கள் சொல்லும் ஜாதகமும் பொய்யாகும். போய் வாருங்கள் என்று பஞ்சாங்க ஏழு எடுத்து கொடுத்தா. பாப்பான் கையிலே வாங்கி கொண்டு கருவுருமாம் பட்டணந்தா, கருவுருமாம் பட்டணந்தா, கம்சராஜன் கோட்டைக்குள்ள காசி நல்ல பாப்பான் ஓடோடி வாராரு. அரண்மனை தன்னதியில கம்சராஜன் முன்னா, ஐயாவே கம்சம் அண்ணா, ஐயாவே கம்சராஜா அழைத்ததோ ஏ வாருமையா வேதியரே, வாதிமையா வேதியரே.
ஒன்று சொல்ல கேளோ ஐயாவே வேதியாரே, எந்தெந்தங்க தேவகைக்கு கல்யாணமாகணும், கண்குளிர பார்க்கணும், திருமணத்தை முடிக்கணும், திருமணத்தை முடிக்கணும், திருப்பூட்டி பார்க்கணும். சோசியமும் சொல்லணுமே, கம்சமண்ணன் சொன்ன போதே சொல்லுவாராம் சோசியர், வாரும் ஐயா கம்சமண்ணன் வார்த்தை ஒன்று அஞ்சே வேண்டாம் எண்ணி எட்டு நாளைக்குள்ள நாளைக்குள்ள மாப்பிள்ளையும் வருவாரையா இப்படி மாப்பிளைய பார்க்கணும் என்ன எட்டு நாளைக்குள்ள என்ன எட்டு நாளைக்குள்ள மாப்பிள்ளை கண்டிப்பா வருவார் ஐயா. ஆமா ஐயா, காசி பாப்பானே பாப்பா, வந்தவர்கள் அத்தனை பேர் மாப்பிள்ளை இல்லை இல்லை என்று விட்டார்கள், எல்லாரும் சொல்லிட்டாங்களா. அது சோசியத்துல மட்டும் எட்டு நாளைக்குள்ள எப்படி ஐயா வருவாரு, எப்படி வருவார், யார் அங்க, யாரு, வாருங்கள் இங்கு. ஆமா வந்தவர்கள் அத்தனை பேர்களும் மாப்பிள்ளை இல்லை என்று விட்டார்கள், வெகுமதியை அள்ளி கொடுத்து விட்டேன். சரி, இந்த சோசியர் எண்ணி எட்டு நாளைக்குள்ள வருவார்னு சொல்லுதாரு, மாப்பிள்ளை வாரத வரைக்கும் அடங்கைய வர கல்லறைக்குள்ள அடங்க. அதுக்குத்தானே உண்மை சொன்னா உள்ளூர்ல பிச்சை இல்லைன்னு இருக்காங்க. ஆமா, அந்த கல்லறைக்குள்ள பாம்பு பட்சி தேலி நட்டுவக்காளி மசுமந்தம் எல்லாம் அங்க இருக்கு, எல்லா உயிர் பிராணிகள் இருக்காங்க. அந்த உயிர் பிராணிகள் யாரு உண்மையை சொன்னார்களோ அவர்களுக்கு உயிர் காத்து நிற்கும், பொய் சொன்னவங்களை போட்டு தள்ளிடும். அப்பேற்பட்ட கல்லறைக்குள்ளே கொண்டு போய் அடைத்தார்கள். பச்சை தண்ணி கொடுக்க கூடாது, இன்னும் எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த இந்த பண்பளி மாநகரத்திலே அங்காள பரமேஸ்வரிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் காலம் சென்ற அப்பா ஆறுமுக தேவர் அன்னாருடைய அருந்தவை செல்வி செல்வி இப்ப திட்டத்தெருவில் அமைந்திருக்க கூடிய நல்ல மாட சுவாமி ஆடுங்குல கோமரம். ஆமா, எனது சகோதரி சரி மாரியம்மாள் அவர்கள் அன்பு திரு கரைத்தினாலே எனக்கு சகோதரிக்கு 101 லட்சமோ குழந்தை பிள்ளைக்கு முறுக்குமாலை ஓமப்பொடி முறுக்குமாலை பல்லு இல்ல எனக்கு 101 லட்சத்தை அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள் அவர்களோட. அந்த சோசியரை அடைத்த போது சோசியரும் சொன்னதை போல் 8வது நாளையில வாராரு வாராரு மாப்பிள்ள வாராரு. எங்க இருந்து எந்த நாட்டில இருந்து வராரு மாப்பிள்ள, எங்க இருந்து வராரு அவர், வடக்கல வருவாரு. மாப்பிள்ள அவரு வரணும், நடந்து வரணும்ல, அதுதான் மாப்பிள்ள வராருன்னு சொல்ல. மாப்பிள்ள வந்த உடனே வழிய மாத்திட்டான். அப்படியா,
மாப்பிள்ள வராரு, மாப்பிள்ள வராருனா மாட்டு வண்டியில வருவாராம். அப்ப மாட்டு வண்டி தானேயா? இப்ப எங்க வண்டி இருக்கு? மாட்டு வண்டினா அப்ப வந்து கூண்டு வண்டி. ஆமா, அந்த வில்லு வண்டி மாதிரி தான் கூண்டு வண்டி. ஆமா, எட்டாம் நாளைக்குள்ள ஆமையா மாப்பிள்ள எங்க இருந்து வருகிறார்? எங்க இருந்து வராரு? சூரநாடு தன்னாதியிலே, சூரநாடு தன்னாதியிலே, சூரராஜன் சூறாவள்ளி பிச்செடுத்த திருமகந்தான். அவன் பெயர் வசுதேவன். சூரநாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய சூரராஜனும் சூறாவள்ளியும், சூரராஜனும் சூறாவள்ளியும் சராசனுக்கு அம்மா கூட பிறந்த தாய் மாமா அம்மா அந்த சூரராஜன். சூரராஜன் சூறாவள்ளி அப்பா கூட பிறந்த அத்தை. அப்ப கூட பிறந்த அத்தையா? இவர்கள் இருவேர்களுக்கும் பிறந்தவர் தான் இந்த வசுதேவன். இந்த வசுதேவன், வசுதேவன் தாய் வயிற்றிலே ஜனித்த 6 மாதம் ஆச்சு. இன்னைக்கு தாய் வயிற்றிலே ஜனிச்சானோ தன் தந்தை மாண்டு போனார். போய் ஜனித்தாரா? பிறந்த 6 மாதம் ஆச்சு. அவனை பெற்றவளும் ஆண்டு போனான். ஆமா, 6 வயதாச்சு. அடுத்த விட்டு பாட்டி ஆமா அவனை அன்போடு வளர்த்து வருகிறாள். அவன் வளர்த்து வந்தா வசுதேவனுக்கு என்னன்னா சின்ன பேத்தியா. ஓ, சின்ன பேத்தியாளா? 6 வயது வரைக்கும் வளர்த்து வந்த அறிவி பள்ளியிலே சேர்க்க வேண்டும் என்று எண்ணினா. அப்படித்தான் நினைச்சிருக்கா? ஏ கிளவி படக்குன்னு படுத்தா பொடுக்குன்னு போயிட்டா. போய் சேர்ந்துட்டாள. ஊரார்கள் சும்மா இருப்பார்களா? பழி ஓட்டு பேசுதா? பழி ஓட்டு பேசுகின்றார்கள். ஆமா, பார்த்தான் வசுதேவன். ஆமையா, நாம் சனித்தும் ஆமையா தந்தை இழந்து விட்டோம். ஆமோ, பிறந்து தாயவை இழந்து விட்டோம். என்னைக்கு பிறந்து விழுந்தோமோ 6 வயதிலே வடு வளர்த்ததோர் பாட்டியும் ஆண்டு போனா. ஆமையா, இனி நாம் ஏன் இருக்க வேண்டும்? நம்ம உயிரோட இருக்க கூடாது. என்னோதாரே மனமாதிரில, என்னோதாரே மனமாதிரில ஏற்றதோறு வசுதேவ. பக்கம் இல்ல, பக்கம் இல்ல, ஆதரிக்க யாரும் இல்ல, அந்துதர்க்கே இல்ல, தாயும் இல்ல, இல்ல தற்கார்க்க இல்ல, தாமதிக்க பூமி இல்ல, சொந்தமில்ல, வந்தமில்ல, சொந்தமில்ல, வந்தமில்ல, நம்மளை சூழ்ந்தவர்கள் யாரும் இல்ல. நம்மளோ இருந்தா எழப்பம் ஐயா, இறந்துட்டாலும் குற்றம் இல்ல, வாழ்ந்தா எழப்பம் கடல் ராணி, கடல் ராணி அவர்களுக்கும் பிள்ளை இல்ல, பிள்ளை இல்ல, பிள்ளை ஒன்று இல்லாமல் பெருங்கவலை கொண்டல்லவோ. கடலரசன் கடல் ராணிக்கு பிள்ளை இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்பொழுது கடலுக்குள் யார் இருக்கின்றார்? கடலுக்குள் யார் இருக்கா? ஐந்து தலை நாகமாகப்பட்ட வாசகி என்ற நாகம் பார்த்தது என்ன? அந்த கஞ்ச கம்சனை வதம் செய்ய வேணுமே. ஆனா கம்சராஜனை வதம் பிடிக்க குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? என்ன மாண்டு மடிய விடக் கூடாது என்று அந்த குழந்தையை அப்படியே வாரி எடுத்து கடலரசன் கடல் ராணி கையிலே கொடுத்தது. வாசகி என்ற நாகத்தின் இடத்துல இருந்து அதை வாங்கினதுனால அந்த குழந்தைக்கு வசுதேவா என்று பெயர் கொடுத்தார்கள். அவனே வசுதேவா. அந்த வசுதேவனானவனை கடல் அரசனும் கடல் ராணி இருவேர்களுமாக அவனை கண்ணும் கருத்துமாக அவனை பெற்றெடுத்த பிள்ளை போல, பிள்ளை போலே, பிள்ளை போலே பெருமையோடு வளர்த்துவாரார், வளர்த்துவாரார், வளர்த்துவாரார்.
கண்ணாக கட்டுடனே வளர்ப்பார்கள் வசுதேவன் பாலகனை ஊட்டி வளர்ப்பார உடம்பெல்லாம் நெய்யுருக ஏத்தி வளர்ப்பார தேகமெல்லாம் நெய்யுருக நாலு ஒரு நல்ல அப்படி வளர்த்து ஒரு நாளையில ஆறேழு வயதாச்சு வாசுதேவன் பாலகனும் அரிச்சு வெடி படிக்காரு ஏழு நல்ல வயதாச்சு என்று வடி படித்து வார எட்டு நல்ல வயதாதியிலே எட்டு ஓலை எழுதுவார ஒன்பது வயதாச்சு ஓலை சுவடிகளை எழுதுவார பத்து நல்ல வயதாச்சு பல கலைகளையும் படிக்கானோ பன்னிரண்டு வயதுக்குள்ள படியாத பாடம் இல்ல பாராத புராணம் இல்ல எழுதாத ஏடும் இல்ல எழுதாத ஏடும் இல்ல வாசுதேவன் எழுதியவர் படித்துவாரா திவாரணைகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேளக்காரர்கள் உடனடியாக கோயிலுக்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டாளர்கள் சாம பூஜை கரெக்டா ஒரு இப்பொழுது அலங்கார தீபாரதனை ஆமா பக்த கோடிகள் யாரும் எழுந்திருக்க வேண்டாம். எல்லாரும் அப்படியே அமைதி காத்து அமைதியாக இருந்து இந்த அலங்கார தீபாரதனை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஆமா அதோட சாம பூஜை ஒரு மணிக்கு தான் கரெக்டா ஒரு மணி ஒரு மணி நேரம் இருக்கு. சாம பூஜை நினைச்சு படக்குன்னு எல்லாரும் எந்திரிச்சிராதாங்க. அந்த சாம பூஜை கொடுத்துருங்க. யாருடைய பேர் விட்டிருந்தாலும் வந்து நீங்க சொல்லிருங்க. நிறைய ரூபா வந்துகிட்டு இருக்கு. நம்ம வாழ்த்துக்கிட்டே இருந்தோம்னு வைங்க. சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஆமா மருமகப்புல கோவப்படுவாங்க. அத்தை என்ன வாழ்த்துக்கிட்டே இருக்காவோ அப்படிம்பாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டிதான் சேர்த்து வச்சுதான் சொல்ல முடியுது. வரும்படி பிரிக்கத்தான் இல்ல வச்சிருக்கு. கொடுக்க கூடியவங்க கொடுத்துருங்க. ஆமா பேரை விட்டிருந்தாலும் சொல்லிருங்க. அதோடு இன்னும் எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சீமாங்கள் செல்ல பூவதிகள் எல்லாம் பாடாலிங்க மகாலிங்க சுவாமி ஆலயத்திலே அம்மா சித்திரபுத்திர சாஸ்தா தெரியும் வீட்டிலே வசித்து வரக்கூடிய எனது அன்பு சகோதரர் சரி அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய வில்லிசை கலைஞர்ல மன்னாஜி சாயண்டு போடுவாங்க சரி கட்ட பாத்தியம் ஆமா அதுக்கு பேரு சால்ரா. தெரியாத கதைகளே இருக்காது. அண்ணாவி ஒரு கதைகளை அயத்தாலும் அவ கட்டை வாத்தியம் செய்து கொண்டு நம்ம எடுத்து சொல்லிடுவாங்க பாத்துக்கோங்க. தெரியாத சகோதரர் ஆமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சரி அப்பா பால் பண்ண வீட்டிலே வாசகம் செய்து வரக்கூடிய துரையப்ப தேவர் அண்ணாருடைய சரி அருந்தவ செல்வர் எனது அன்பு சகோதரர் சரி அண்ணாமா பரமசிவம் அவர்களும் சரி மற்றும் பாடாலிங்கம் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலேயும் ஆமா எனக்கு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே மேடையில 101 ரூபாயை 101 லட்சமாக நமக்கு பணம் கொடுத்துள்ளார் எனக்கு அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். அவர்கள்
அப்புறமாக அன்னார்களுக்கு அப்புறமாக ஆமா இந்த பண்பலிமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய சரி அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த பாசங்கள் கொண்டு எனது அன்பு சகோதரர் சரி அண்ணா காளிபாண்டியன் அவர்கள் ஆமா மச்சான் அன்னாருடைய அருந்தவை செல்வர் ஆமா என் மருமக பிள்ளை சரி கண்ணன் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலே அவளும் குடவாத்தியம் பண்ணுவாங்க ஆமா எல்லாருமே சிச்சு இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு அன்னைக்கு தோப்பு கோயில எல்லாரும் வில்லு அடிச்சிருக்காவா அண்ணா யார் அண்ணாவி பையங்க அடியாரு பையங்க வர நம்ம பையங்க தான் ரெண்டு ஆள் தேவைப்பட்டாலும் பயப்பட வேண்டாம்ல ஆமா ஆனா நம்மளுக்கு தான் வந்து உதவ மாட்டாங்க பாத்துக்கோங்க யாரு வந்தாலும் பக்கவாத்திக்கிட்டு தான் வராங்களே தவிர நம்ம பக்கத்துக்கு ஒருத்தர் வர மாட்டாங்க யாரு வருவா இங்க ஒரே வில்லடி பெரிய வில்லடி ஆமா என்ன வில்லடியோ மல்லடின்னு இருக்காங்க ஆமா அழகாலம் சொல்லிருக்காங்களா நீ பாட போறியோ பட போறியோ என் மருமவன் கண்ணனை ஒரு நாள் கூப்பிட்டு ஐயா குடத்துக்கு ஆள் வரல வாங்கணையத்த நீங்க விடிய வச்சிருவியல ஆமா விடிய வச்சாதானே வில்லுப்பாட்டு அடிவாரம் முங்கு முங்குன்னு அடிக்க வேண்டியிருக்கா அப்படி பாசத்தோடு சரி அத்தைக்கு 50 லட்சங்களை அள்ளி தந்துள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக இந்த பண்பலிமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய நாமல் மீது பாசங்கள் நிறைந்த ஐயா 4000 பிள்ளை அன்னாருடைய அருந்தவை செல்வம் ஆமா 4000 பிள்ளைனா அம்மா எங்க இருக்கா பிரம்மதேசத்துல இருக்கா பிரம்மதேசத்துல இருக்கா 4000த்தம்மா 8000த்தம்மா 4000த்தம்மா 8000த்தம்மா பன்னீர் கை அம்மா அவளுக்கு 12 கை இருந்தப்பா 4 கரங்களோடு பிறந்தவா 4000த்தம்மா ஆமா 8 கரங்களோடு பிறந்தவா 8000த்தம்மா ஏ அப்பப்பா பன்னீர் கையினா 12 கரங்களோடு பிறந்தவா ஏ அப்பா இந்த மூணு அம்மால அங்க தான் முத இருக்கா எங்க பிரம்மதேசத்துல இருக்கா அந்த 4000த்தம்மாளுடைய பேர் பெற்ற ஐயா 4000 பிள்ளை அன்னார்களுடைய அருந்தவை செல்வர் நம்ம அண்ணாச்சி கொண்டு வந்து எனக்கு அன்பு திரு கரத்தினாலே 50 லட்சங்களையே அள்ளி தந்துள்ளார்கள் ஆமா அன்னாருட வம்சம் அல்ல அன்னாருட வம்சம் அல்ல ஆள் போல் இளைதடுத்து அருகது போல் வேர்கள் ஒன்று உள்ளு முறியாம முடிந்த பூவு வாடிடாம பகவதியா அருளால பகவதியா அருளால எல்லாம் பௌசம் பெற்று வாழ வேணும் சோசியரும் சொன்ன போர் கஞ்சக்கம் சராஜம் அண்ணன் மந்திரியா வரவழைத்து சோசியரை கல்லறைக்குள்ளே பிடித்தடைத்தார்கள் சோசியரை பிடிச்சு அடைச்சாங்களா என்னாச்சு கல்லறைக்குள் பிடித்து அடைக்க ஆமா இங்க அடைத்த போது கடலரசனும் கடல் ராணிக்கும் சரி 21 வயது ஆமா வசுதேவன் இளவட்ட பிராயம் ஓ இளவட்ட பிராயமா அப்ப கடல் ராணி கடலரசனை அழைத்து எப்பா மன்னா என்ன மகனுக்கு வயது 21 ஆச்சு ஆச்சு இளவட்ட பிராயமாச்சு ஆமா காலகாலத்துல நம்ம கல்யாணம் முடிக்கணும் 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 கண்குளிர பார்க்கணும் ஆமா அதுக்கு பெண்ணும் தேடணும் சரி அப்படின்னு இருவேரும் பேசி கொண்டு இருந்தார்கள் ஆமா இந்த அம்மா பேசிக்கிட்டு இருந்தவா ஒரு வாய சோர் அள்ளிதான் வாயில வச்சா ஏ பவிக்கு செத்து போனாலோ படக்குன்னு முழுங்கினா பொடுக்குன்னு போயிட்டா ஏ போயிட்டா இந்த யோகம் யாருக்கு கிடைக்கும் யாரு கிடைக்கும் அந்த விதி அவன் பார்த்தார் கடலரசே ஆமா நீ ஜனித்தாய் உன் தந்தை மாண்டு போனார் ஆமா பிறந்து உன் பெற்றவள் மாண்டு போனா போயிட்டா வளர்த்த பாட்டியும் மாண்டு போனா அவளும் மாண்டு மடிந்துட்டா இப்ப 21 வயது என்னுடைய மனைவியும் மாண்டு மடிந்து விட்டாள் ஆமா இனி நீ இருந்த யானை எனக்கு ஆபத்து இருப்பதை விட நீ இறப்பதே மேல் என்று அவனை வெளியிறக்கினார் பார்த்தார் வசுதேவன் ஆமா இனி நாமளை யார் அழைத்தாலும் போக கூடாது மாண்டு மடிந்து விட வேணுமே நினைத்து சமுத்திரத்தில் வாழ்வூன்றி வாழ்வோனி சமுத்திரத்தில் வாழ்வூன்றி வாழ்வோனி சாகவனை என்று சொல்லி சொல்லி அந்த வாழதில் அப்பாய போறான் சமுத்திரத்தில் வாழ்வூன்றி வாழ்லே வாய்ந்து நாம் ஆண்டு மடிய வேண்டும் என்று வருகிறார் உயிரோடு எரியக்கூடாது பாகாயவாணி பார்த்தா ஆமோ மகனே வசுதேவா ஏ வசுதேவா உனக்கு மரண யோகம் இல்லையப்பா ஆமாப்பா மாலை பூக்கும் யோகம் உனக்கு வந்து விட்டது ஆமோ உனக்காக உன் தாய்மாமா மகளாகிய கம்சராஜன் தங்கை தேவகைக்கு ஆமா மாப்பிள்ளை இல்லாமல் ஏங்கி தவிக்கின்றார்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் நீ கருவுருமா
மாம் பட்டணம் சென்ற யானா போனனா தேவகி பெண்ணானவளை உனக்கு திருப்பூட்டி மாலை விட்டு கருவூர் மாநகரத்துக்கே உன்னை மன்னனாக்கி விடுவார் கமிஷன் மன்னன். ராஜா ஒரு ஆணையா இருந்துக்கலாம் என்று வாய்வு தேவனுடைய மகிமையினால அம்மையா வசுதேவனை கம்சராஜனுடைய கோட்டைக்கு அனுப்பி வைத்தார்கள். அம்மா கம்சராஜனுடைய கோட்டை கீழக்கோட்டை வாசல்ல கீழக்கோட்டையில வசுதேவன் வந்து இறங்கி நிற்கின்றார். அம்மா அதிகால பொழுதுகளே சூரிய உதயம் போல கம்சராஜன் சூரிய பிரகாசம் செய்ய வருகின்றார். ஏ அப்பா சூரியனை வணங்க வரக்கூடிய வேளையிலே பிரகாசமாக நிற்கின்றார் வசுதேவன். யாரு இவர்? யாரோ எவரோ தெரியலையே. அம்மோ வசுதேவன் முன்பாகவே கம்சராஜன் ஓடோடி வந்து அம்மையா ஊரு என்னையா பேர சொல்லையா பேர சொல்லையா பேர சொல்லையா தேவழியா வந்ததையல்லையா உன்னோட பேர சொல்லையா போட் 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 உனக்கு நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா உன் நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நடந்து வந்ததோ சொல்லையா நகரம் பேர் சொல்லையா போட் 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 உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் இருந்து நம்ம டார்லிங்கோட இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வர ஏப்ரல் 7ல இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 60% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க. எல்லா பொருட்களையும் டார்லிங்லயே வாங்கிடலாம். டார்லிங் மதுரை ரோட் ஸ்டேட் பேங்க் அருகில் தென்காசி